மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டுவலி வலி பயங்கரமா இருக்கு அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நாங்க வந்து இங்க சாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம் வந்து சாங்கை கேட்டார் கேட்டுட்டு எல்லாரும் இளையராஜா அவர்களிடம் பாட்டு சரியில்லைன்னு அந்த காலகட்டத்துல சொன்னதா சரித்திரமே கிடையாது ஏன்னா ஒரு நாலு அடி பின்னாடி தான் நிப்பாங்க ஆனால் நல்ல பிரமாதமான பாடல்களை வந்து அப்போ ஒரு அரை நாளில் பண்ணி அது பாட்டுக்கு அநாயசமாக கொடுத்துருவார் இளையராஜா டூ டூ நைன்னா ரே ரெக்கார்டிங் தான் காலையில் ஒரு மணியோட என்ன பாட்டாக இருந்தாலும் எவ்வளோ அற்புதமான பாட்டாக இருந்தாலும் அது முடிஞ்சிடும் அப்படி பண்ண பாட்டே மகேந்திர சாருக்கு அது பிடிபடலை வந்ததும் ராஜா எனக்கு இந்த பாட்டு டியூனாக கேட்டப்போ நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து பாட்டு எனக்கு பிடிக்கலை அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுறப்போ மலிஷவாசு அவனுக்கு உடம்பு சரியில்லை வாசுதேவன் தான் பாடணுன்ட்டு ராஜா கூப்பிட்டுட்டார் வந்து உட்காந்துருக்கிறார் அப்புறம் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை ரொம்ப இதெல்லாம் பாட முடியாது அப்போ மகேந்திர சார் சொல்கிறாரு சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அதாவது பிற்காலத்தில் தேசிய விருதெல்லாம் வாங்கி யாரும் செய்ய முடியாத கேரக்டர்லாம் பண்ண சுகாசினி தன்னை ஹீரோயினால்லாம் அப்போ உணரலை தனக்குள்ள ஒரு கதாநாயகி இருக்கா ஒரு கதாபாத்திரங்க எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குன்றத இன்னொரு ஆள் கண்டுபிடிச்சார் படம் டபுள் பாசிட்டிவ் ரெடியானதும் தயாரிப்பாளருக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அவங்க ஏற்கனவே நல்ல படங்கள் பண்ணால் பெரிய கம்பெனி தேவி தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் தேவி ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொஜெக்டர் கம்பெனி வச்சுருக்குறாங்க ஏற்கனவே கொஞ்சம் சலங்கை அழியாத குளங்கள் அதெல்லாம் படம் பண்ணி ஏனோ அவருக்கு அப்படி மைண்டில் தோணுச்சு ஆனால் அப்போது வந்து எக்டர் லெனின் சார் சொன்னார் சார் இந்த படம் ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பாருங்க இப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா எழுத்தாளர் சங்கத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இது மலையாளத்தில் கன்னடத்தில் வங்காளத்தில் எல்லாம் நல்லா இருக்குது ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு நாவலையோ ஒரு கதையோ வாங்கி படம் பண்ணுற ஒரு நாகரிகம் இங்கே என்னாச்சுன்னா எழுத்தாளர்களை இங்கே வந்து அவ்வளோவா கௌரவப்படுத்த நினைக்கிறதில்லை வாங்கிக்கிட்டு ஒரு மூலக்கதைன்னு பேர் போடலாம் வாங்கிக்கிட்டு அதை வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கலாம் ஆனால் இவங்க என்னென்னா அதை படிச்சுட்டு அந்த இன்ஸ்பிரேஷனில் பல பேர் படம் பண்ணுறாங்க உதிரி பூக்களில் டிஸ்கஷனில் சின்னதாக அப்படி விவாதங்களில் ஒரு சீன் பற்றி டைலாக் பற்றிலாம் பேசினா ஒருத்தர் விஜய் கிருஷ்ணராஜன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் டயலாக் ரைட்டரு டைரக்டர் அவர் எங்களுக்கு யூனிட்டில் டிஸ்கஷனுக்கு வருவார் உதிரிப்பூக்கள் பூக்கள் டிஸ்கஷனில் இருந்ததுக்காகவே உதிரி பூக்கள் வெளி உள்ள அன்னைக்கு வினேஷ் பாலச்சந்தர் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுக்குறப்ப அவருக்கும் ஒரு ஷீல்டு கொடுக்க வச்சார் வாவ் தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் யார் அந்த கவிஞர் யார் அந்த கலைஞர் யார் அந்த இயக்குனர் யார் அந்த நடிகர் இப்படி பன்முக யாருக்கு சொந்தக்கார திரு யார் கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போ உங்க தாடியை பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்கலாமா நான் முதல்ல சொல்லுங்க ஒரு தாடி வச்சுக்கிட்டாலே ஒரு சுகமான ஹிஸ்டரி இருக்கும் சில உங்களுக்கு உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்க சொல்றது லவ் அந்த மாதிரி காதல் இதனால் தாடி அப்படி இருக்கும் ஆக்சுவலாக இந்த தாடிக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் சோகம்தான் என்னை வந்து ஒரு நல்ல கிரியேட்டிவா பார்க்கணும் ரைட்டராக பார்க்கணும் ஒரு டைரக்டரா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட என்னோடய ஃபாதர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் வந்து என்னோட சொந்த ஊர் மதுக்கூரில் இறந்த பிறகு அப்படியே ஒரு பத்து நாள் இந்த தாடி ஃபார்ம் ஆகி அப்படி வந்த அதுவே அப்படியே நிரந்தரம் ஆயிடுச்சு ஸோ இந்த தாடியோட ஒட்டுமொத்த உருவம் அடையாளம் அப்பா அதனால எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி காதல் தோல்வினால தாடி அப்படின்றதெல்லாம் கிடையாது இது டோட்டலா வந்து லவ்வுக்கு எதிரான சென்டிமெண்ட் இது அப்பா மேல லவ் அப்படி சொல்லலாம் அப்பா மீது உள்ள காதலால உங்க தாடியை வளர்த்துருக்கீங்க ஆமா அது அப்படியே ஆயிடுச்சு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு எப்படி இந்த துறைக்கு நீங்க வந்தீங்க நான் ஆக்சுவலா ஜேர்னலிஸ்ட் ஆகணும் பாடலாசிரியர் ஆகணும் இப்படித்தான் தோணி அதனால் தமிழ் இலக்கியம் படித்தேன் தேவையில்லாமல் வந்து பூகோளம் சரித்திரம் பொருளாதாரம் இதெல்லாம் படிக்க வேண்டாம் நம்ம டாக்டராக இல்லை இன்ஜினியராக போகிறது இல்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு எழுத்துத்துறை ஏன்னா பிறந்த சமயமே என்னை சுற்றி புத்தகங்கள் அப்பா வந்து சேர்த்த புத்தகம் அண்ணன் பெரிய கவிஞர் கவிக்கோ ஞான செல்வன்னு தவறின்றி தமிழ் எழுதுவோமா மூத்த அண்ணன் பத்து பேரில் எட்டாவது பையனா அண்ணன் வந்து அப்போவே உலக தமிழ் மாநாட்டில் பொற்பதக்கம் வாங்கினவர் ஸோ என்னை சுற்றி புத்தகங்கள் அப்புறம் காதலை கேட்கறது மார்கழி மாதமான அப்பா கோயில் ஃபுல்லாக போய் அப்படியே அந்த குரல் தான் எதிரொலிக்கும் திருப்பாவை திருவம்பாவை அப்படி ஒரு சூழலில் அப்பா ட்ரெஸ்டியாக இருந்தாங்க சின்ன வயசுலேயே கிருபானந்த வாரியார் கீரன் கிரிதாரி பிரசாத் விரல் பிடிச்சி நடக்கிற ஒரு சிறுவனாக நான் இருந்தேன் ஸோ அதுவா தானாக வந்து உள்ள என்னை ஆட்கொண்டு அப்புறம் என்னை நடத்தின ஒரு ஆசிரியர் இருந்தார் எல்லாருக்கும் ஒரு ஆசிரியர் முக்கியமான கார் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல ஒரு தாமோதரன் ஒரு ஆசிரியர் சுந்தரமூர்த்தின்னு ஒரு வாகன ஓட்டுனார் எல்லாமே அந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணாங்க எங்கள் அண்ணன் ஞான செல்வன் இப்படி அப்புறம் சகோதரர்கள் சுவஞான தமிழ்மணி எல்லாருமே ஷேப் பண்ணி என்ன அதாவது காமர்ஸு அட்வான்ஸ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன டிகிரியிலேருந்து நான் மாறணும்னு நினச்சி அப்பாக்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து ஒன்று பாட்டு எழுதணும் இல்லைன்னா ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்போது வந்து இப்போ இருக்கிற மாதிரி கல்லூரிகளில் வந்து பிஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பரவலாக இல்லை ஸோ அறியப்படாத ஒன்றா இருந்துச்சு அதனால் தமிழ் இலக்கியம் படிக்கலாம் இன்னொன்று ஈஸியாக இடம் கிடச்சிது இது எல்லாத்தையும் விட பத்து பேரில் ஒரு மூணு பேர் கல்லூரியில் படிக்க வைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாேருக்கும் கொடுத்த ஒரே சொத்து எஜுகேஷன் ஸோ அப்போது உள்ளே போகிறப்போ இலக்கியம் படித்து வந்து பத்திரதான் திரைப்படத்துறைன்றது வந்தது மகேந்திரன் சார் கூட ரொம்ப நீண்ட நாட்கள் நீங்க பயணிச்சிருக்கீங்க அவருடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது மகேந்திரன் சாருக்கு நீங்க பேசுற ஒரு இதுலயே இந்த இறுதி நாட்கள்னு சொன்னதுமே எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா மகேந்திர சாருக்கு இறுதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாள் நான் நான் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணது ஏனிப்படிகள்னு ஒரு படம் பல பேருக்கு தெரியாது மிகப்பெரிய ஜாம்பவன்கள் சேர்ந்த படம் அதில் நான் டைலாகிஸ்டன்ட்டு ஏனிப்படிகள் சேது மாதவன் சார் ப்ரொடியூசர் பி மாதவன் சார் டைரக்டரு தேவராஜ் மோகன் சார் அசோசியேட்டு இப்படி பெரிய இதில் திரைக்கதை வாசனம் வந்து மகேந்திர சார் அதில் தான் நான் அந்த ஏதோ டைட்டில் அந்த ஏனிப்படிகள்ன்ற ஒரு வார்த்தை சென்டிமெண்ட்டாக என்னோட முதல் வேலை செஞ்ச படம் ஸோ மகேந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பொன்னியின் செல்வனை வந்து எம்ஜிஆர் சார் வந்து ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லி மகேந்திர சார்ட்ட அவர் அங்கே போனப்போ மகேந்திர சாரோட அறி அறிவு தெரிஞ்சு பண்ண சொல்லிட்டு அதனால தான் சென்னை வந்தார் லா காலேஜ் படிப்பை பாதியில் விட்டுட்டு அப்புறம் சினிமாவுக்கு வந்தார் பத்திரிக்கையாளனாக இருந்தார் துக்களக்கில் டாக்டர்ன்ற பேரில் நிறைய விமர்சனங்கள் எழுத ஆரம்பித்தார் அவர் படங்கள் பார்த்து பார்த்து விமர்சனங்கள் பண்ணி 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 அவர் நிறைய படங்களுக்கு வசனம் எழுதினார் ஆனால் அவர் இயக்குனரான பிறகு எழுத்தாளர்களோட கதையை நாவலை வாங்கி அதை தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி படமா பண்ணார் முழு மலரும் உமாச்சந்திரனோடது உதிரி பூக்கள் சிற்றன்னை சிற்றெண்ணெய் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் இன்னும் சொல்லப்போனால் பிறகு வந்து சிவசங்கரியோட நண்டு வந்து அதே மாதிரி வாங்கிய ஸ்க்ரீன் அதில் தான் தந்த பூமின்னு நான் பாட்டு எழுதினேன் அப்படியே அவர் மெட்டின்னு ஒரு எழுதி எழுதினாவலா அதை மெட்டின்னு படம் பண்ணார் ஸோ இன்னொரு எழுத்தாளரை இப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா எழுத்தாளர் சங்கத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இது மலையாளத்தில் கன்னடத்துல வங்காளத்தில் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு எழுத்தாளர்கிட்டேருந்து இருந்து ஒரு நாவலையோ ஒரு கதையோ வாங்கி படம் பண்ற ஒரு நாகரிகம் இங்க என்னாச்சுன்னா எழுத்தாளர்களை இங்க வந்து அவ்வளோவா கௌரவப்படுத்த நினைக்கிறது இல்லை வாங்கிக்கிட்டு ஒரு மூலக்கதைன்னு பேர் போடலாம் வாங்கிக்கிட்டு அதை வேற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிக்கலாம் ஆனா இவங்க என்னன்னா அதை படிச்சுட்டு அந்த இன்ஸ்பிரேஷன்ல பல பேர் படம் பண்றாங்க நிறைய சண்டைகள் சச்சரவுகள் தகராறுகள் வருது இதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு வேறுபட்டு நின்ற ஒரு மகேந்திரன் எழுத்தாளராக இருந்து எத்தனையோ படங்கள் எழுதினாலும் இன்னொரு சக எழுத்தாளருக்கு அந்த மரியாதையை கௌரவத்தை கொடுக்கணும் கிரேடத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தவர் உதிரி டிஸ்கஷன்ல சின்னதாக அப்படி விவாதங்களில் ஒரு சீன் பற்றி டைலாக் பற்றிலாம் பேசினா ஒருத்தர் விஜய கிருஷ்ணராஜன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் டைலாக் ரைட்டரு டைரக்டர் அவர் எங்களுக்கு யூனிட்டில் டிஸ்கஷனுக்கு வருவார் உதிரிப்பூக்கள் டிஸ்கஷனில் இருந்ததுக்காகவே உதிரிப்பூக்கள் வெளி உள்ள அன்னைக்கு வினேஷ் பாலச்சந்தர் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுக்குறப்போ அவருக்கும் ஒரு ஷீல்டு கொடுக்க வச்சார் டிஸ்கஷனில் ஒரு சீனோ ஒரு சி சின்னதாக கரெக்ஷனோ சொல்கிற வரை கூட கௌரவிக்கணும் ஒரு எழுத்தாளரை அப்படின்னு நினச்சவர் அவர் அதே மாதிரி எப்போவுமே அஸ்டன்ட் டேரெக்டருனா அது வெள்ளி விழா அப்படின்னா முன்னாள் இப்போ வெள்ளி விழான்றதே இப்போ இல்லாமல் போச்சு நூறு நாள்ன்றதே எனக்கு நல்ல வேலையாக நான் பொற்காலத்தில் இருந்தே நிறைய ஷீல்டுகள் எனக்கு நூறு நாள் வெள்ளி விழாலாம் நான் டேரெக்டர் நிறைய நூறு நாள் வெள்ளி விழா பார்த்தேன் இப்போ தான் கொஞ்சம் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் இல்லை ரெண்டாவது ஷோ மூணாவது ஷோ அப்படிலாம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து எல்லாேருக்கும் அப்போ டிஃப் டிஃபன் கேரியரு கோடம் ஒரு இது சின்னதாக அலாம் டைம் பீஸ் இப்படி தான் அஸ்டன்ட் டைரக்டருக்கு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்டு ஆனால் முதன்முறையாக உதிரி பூக்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் டைரக்டருக்கு கொடுத்த மாதிரியே ஷீல்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஷீல்டை முதன் முதல்ல அந்த வித்தகர் வீணை வித்தகர் இயக்குனர் வீணை எஸ் பாலச்சந்தர் கையால் நான் வாங்கினேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இளையராஜா கூட என்னை வந்து கம்போசிங் டைம்ல எல்லாம் உட்கார வைப்பார் நான் பாட்டெழுத தான் போனேன் நான் அந்த முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன்னு பாட்டெழுத போனேன் நான் உட்கார்ந்து சரி அவராக தான் வந்து டைரக்டர் கவிதை நோட்டெல்லாம் பார்த்தாரு எல்லாம் பார்த்தாரு கண்டென்ட்டை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்கிட்ட உதவியாளர் அஸ்டண்டாக வந்துருங்கன்னாரு அப்படியே குமுதத்துக்கு தான் நான் முத முதலாக போனஸ் அப்போ பண்ணிக்கிட்டு இருந்த டைமு பாரிவள்ளன்ற பிஆர் ஓ இருந்தார் அந்த ஒர்க்கு தான் நான் முத முதல்ல மகேந்திர சார்ட்ட ஆரம்பித்தது அப்படியே எழுத தொடங்கி இளையராஜா கிட்டே உட்காடுறப்போ மனசு பரபரங்கும் ஐயோ ராஜா மியூசிக்கில் நம்ம பாட்டு தானே வந்தோம் இங்கே என்ன பக்கத்தில் உட்காந்து பேடு கையில் வச்சுக்கிட்டு பேனா கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமே அப்படின்னு ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் மாறி ஒரு நாள் அது இப்போ இதுலேயே உதிரிப்புகள் கிளைமேக் சாங் போட போட பொக்கேன்ற சாங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு நாட்டுப்புற பாடலில் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் தொகுத்து பண்ணோம் பிறகு அந்த சிவசங்கரியோட நாவல் வந்து நண்டு அதை வந்து படமா பண்ணுறப்போ சிச்சுவேஷன் போட்டதும் கண்ணன் இந்த பாட்டை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து ஸ்டில்ஸ் ரவி காரணம் எடிட்டர் லெனன் சார் பீம்சிங்கோட பையன் காரணம் எல்லாமே வந்து முக்கியமான காரணங்கள் சோ அந்த பாட்டு அதுலேயும் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா அவர் லக்னோல லொக்கேஷன் பார்க்க போயிட்டாரு நாங்கள் வந்து இங்கே சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் வந்து சாங்கை கேட்டார் கேட்டுட்டு எல்லாரும் இளையராஜா அவர்களிடம் பாட்டு சரியில்லைன்னு அந்த காலகட்டத்தில் சொன்னதா சரித்திரமே கிடையாது ஏன்னா ஒரு நாலு அடி பின்னாடி தான் நிற்பாங்க ஆனால் நல்ல பிரமாதமான பாடல்களை வந்து அப்போ ஒரு அரை நாளில் பண்ணி அது பாட்டுக்கு அநாயசமாக கொடுத்துடுவார் இளையராஜா டூ டூ நைன்னா ரே ரெக்கார்டிங் தான் காலையில் ஒரு மணியோட என்ன பாட்டாக இருந்தாலும் எவ்வளோ அற்புதமான பாட்டாக இருந்தாலும் அது முடிஞ்சிடும் அப்படி பண்ண பாட்டே மகேந்திர சாருக்கு அது பிடிபடலை வந்ததும் ராஜா எனக்கு இந்த பாட்டு டியூனாக கேட்டப்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து பாட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டாரு எல்லாரும் எல்லாரோட முகத்துக்கும் ஒரு டைட் க்ளோஸை போடுறோம் என்ன என்ன ஆக போகுது அப்படின்னு ராஜா செலுத்திட்டு அதுக்கு என்ன இன்னொரு டியூன் போட்டுருவோம் அப்படின்னாரு உடனே பிரசாத்தில் இன்னொரு டியூன் போடுறார் அப்போல்லாம் வந்து கேசட்டில் டியூனை ரெக்கார்ட் பண்ணி ராஜா கையில் கொடுத்துருவார் அப்படி அந்த கேசட்டில் ஒரு டியூனை ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டார் பிரசாத்தில் கார்ல டிஎம்யூ டுவெண்ட்டி ஃபைவ்னு ஸ்டீல்கிரி அம்பாசிடர் அப்போ தான் டைரக்டர் வாங்கியிருந்தார் அப்போ அம்பாசிடர் கார் தான் வந்து எல்லோரும் வாங்குற காராக இருந்துச்சு இருக்கும் அந்த அவர் ஃப்ரெண்ட்ல உட்காருவாரு நாங்கள் அஸ்டன்ட் பின்னாடி உட்காருவோம் கம்பீரமா அப்போ காலின்னு ஒரு ட்ரைவர் அந்த காசட்டை உள்ள வண்டியில் போடுங்கன்னு போட்டு டியூன் வந்து இருந்து வெளில வந்து அருணாச்சலம் ரோட்ல டிராவல் ஆகிறதுலே டியூன் ரோ அப்படியே கேட்க ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ளேயே அருணாச்சலம் ரோடே க ஒன்றும் முடியலை அதுக்குள்ளேயே கணன் இதுக்கு பழவி சொல்லுங்க அன்ற கையில் பேடு கிடையாது பேனா கிடையாது அப்போ சொல்லப்பட்ட பட்ட பழவிதான் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா ஆடும் நாள் பாடும் நாள் தாளங்கள் ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுறப்போ மலிஷா வாசுதேவனுக்கு உடம்பு சரியில்லை வாசுதேவன் தான் பாடணுன்ட்டு ராஜா கூப்பிட்டுட்டார் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்புறம் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை ரொம்ப இதெல்லாம் பாட முடியாது அப்போ மகேந்திர சார் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அந்த ஹீரோக்குள்ளே ஒரு இனம் புரியாத சோகம் இருக்குது அதனால் இந்த பாட்டை நீங்கள் இந்த நிலையில் பாடினா இன்னும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஓப்பன் வாய்ஸ் பொதுவாக என் மனசு தங்க அப்படிலாம் பாட வேண்டிய பாட்டு இல்லை அதனால் வந்து இப்படியே பாடுங்கள் அப்படின்னு சாந்தமாக அமைதி எது நெகட்டிவோ அதே பாசிட்டிவாக சொல்கிறாரு வாசு பாடினார் ஆனால் இன்றைக்கும் எனக்கு ஒரு பேர் சொல்கிற பாட்டாக அந்த பாட்டு ஆச்சு அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு இது ஃபைனல் எடிட்டிங் நடக்கிறப்ப இதுக்கு முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அந்த பாடலையும் லெனின் சார் வந்து விடலை அதை எடுத்து டைட்டிலில் போட்டார் ஸோ அந்த ரெண்டு பாட்டு நான் எழுதின பாட்டு அந்த படத்தில் இருக்கு மகேந்திரன் சார் கூட தான் அந்த நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சுஹாஸ்ரீ மேடமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு உதவியாளராக உங்களுடைய கருத்தை அவர் கேட்டிருக்காரா சுஹாசினியை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா சுகாசினி வந்து அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படிக்கிறாங்க பெரிய ஃபேமிலி ஆனால் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து அவங்க பஸ்ஸில் போவாங்க அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து யார்கிட்டையாவது சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணணுன்றப்போ அப்போ அன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருந்தது ரெண்டு மூணு பேர் தான் ஒரு பக்கம் பால்மேந்திரா சார் புனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இன்னொரு பக்கம் அசோக் குமார் சார் புனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அசோக் குமார் சாரோட ஃபாதர் வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர் லக்னோவில் அது பிறகு தான் எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது அதனால் ஒரு அசோக்குமார் சார் வந்து புனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படித்தவர் ஆனால் ரொம்ப குழந்த மாதிரி அவரோட சுபாவம் பிறகு நான் அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருந்தப்போ அசோக்குமார் சாரோட ஒர்க் பண்ணேன் நான் டைரக்டரான பிறகும் என்னோடய படங்களுக்கு கேமராமேனாக அவரை அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒர்க் பண்ணார் அப்போது அசோக்குமார்கிட்ட குமார்கிட்ட செலிப்ரிட்டிஸோட மகன் மகள்லாம் போட்டி போடுறாங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வர்றேன் நீ வர்றேன்னு அதில் ரெண்டு செலிபிரிட்டியோட மகள் வராங்க ஒன்று பிஆர் பந்துலோட மகள் பிஆர் விஜயலட்சுமி வந்து ஜாயின் பண்ணுறாங்க இன்னொரு செலிப்ரிட்டி சுகாசினி வராங்க இப்போது நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஜானி அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம் நாங்கள்லாம் எப்படின்னா ஆம்பள பசங்க மாதிரி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம் எல்லோரும் பதினோரு மணி வரைக்கும் ஊட்டி அரட்டை அரட்டாகிடுப்போம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஆசினி அப்படி தான் எங்களுக்கு அப்புறம் கோடுவேர்டு பேசிப்போம் கலட்டா ஜாலி கொஞ்சம் கூட தன்னை பற்றிய பின்புலம் மிக பெருசு அப்படின்ற எந்த கிரீடமும் இருக்காது அகங்காரம் இருக்காது கர்வம் இருக்காது அதே மாதிரி அந்த இதை வந்து ரொம்ப இயல்பாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சாதாரண அஸ்டண்ட் என்ன ரேஞ்சில் போய் ஒர்க் பண்ணுவாங்கோ அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஃபீல்ட் ஒர்க் ஃபீல்டு ஒர்க் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜானின்லாம் ரஜினி சார் வந்து ஏன்னா கமலஹாசனோட ஃபேமிலி ரஜினி சார் பணம் ஆக அப்போ நாங்கள் கிண்டல் கலாட்டா அப்போவே நான் வந்து எட்டிங் நோட்டில் ஒரு பக்கம் கேமரா லென்ஸ் என்னன்னு எழுதுவேன் இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைடு வந்து கன்டினூட்டி இப்போ என்ன போட்டிருக்காங்க காதல என்ன கழுத்துல போட்டு காஸ்டியூமா கண்டித்தி அதெல்லாம் வரைஞ்சிடுவேன் எனக்கு அந்த இதெல்லாம் அதனாலதான் ஸ்ரீதேவிக்கெல்லாம் என் மேல வந்து ரொம்ப பிரியம் அன்பு சிநேகம் அவங்களும் நல்லா வரைவாங்க ஸ்ரீதேவி பல பேருக்கு தெரியாது என்ன பெரிய ஆர்டிஸ்ட்டே நல்ல பழக்கங்கள் நிறையா இருந்துச்சுன்னு அப்போது ஒரு தடவை எட்டிங் நோட்டு வாங்கி பார்த்துட்டு அவங்க அதிலேருந்து நம்மக்கிட்ட ரொம்ப இது இது எப்படி வரைஞ்சிருக்கீங்க காட்டுங்க அவங்களுக்கே பிடிச்ச படம்னு ஜானியை சொல்லுவாங்க தமிழில் நடித்ததுலேயே ரொம்ப பிடித்த படம் எதுன்னு கேட்டால் ஜானியை சொல்லுவாங்க ரஜினி சாருக்கு உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேட்டால் மையந்தர் சார் தான் சொல்லுவார் பாலச்சந்தர்டே அப்படி பதில் சொன்னார் அப்போது ஒரு பக்கம் கவிதை எழுதுவேன் இன்னொரு பக்கம் எகிட்டிங் இது எழுதுவேன் சுவாசினிக்கு என்னென்னா நான் என்ன கவிதை எழுதுறேன்றதை பார்க்கணும் அதுதான் முக்கியமான வேலை அப்போது நிறைய நெஞ்சத்துக்கெல்லாதுக்கு முன்னாடியே நான் நெருக்க அந்த இதெல்லாம் எழுதுறதெல்லாம் ரசிக்கிறதெல்லாம் அவங்க தான் ரஜினி சாரு சுஹாசினி மேடம் இப்படி எல்லாரும் ரசிப்பாங்க அப்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்டில் ஒரு இது வந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா அதனால எழுதணும் எழுதணுன்றதே வந்தது அப்போ எழுதுனது நிறைய நல்ல கவிதைகள் பிறகு அந்த நெஞ்சத்தை கல்லாதைக்கு ஒரு ஹீரோ வந்து ஹெச்எம்ஐ சிங்கர்னு பெங்களூர்லேருந்து கொண்டு வராங்க அவர் ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோகிலான்னு படம் நடிச்சிருக்கிறாரு பிற்காலத்தில் மைக் மோகன் இவங்கெல்லாம் சொல்கிற என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகன் அவர் அங்கே நல்ல கன்னடத்தில் பிரமாதமாக பா நல்ல வாய்ஸ் பாடுவார் அவர் வேறு துறையில் இருந்தவரை அப்படியே அங்கே கொண்டு வந்து கோகிலால் பண்ணி அப்புறம் இங்கே கொண்டு வந்து நடி இவர் நடிப்பாரா இவர் உண்டா இல்லையான்றதே ஒரு மாதம் டவுட்டாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இவர் தான் ஹீரோவான்றது அப்போது ஹீரோயினுக்கும் தேடுதல் வேட்டை நடக்குது இங்கே யார் யார் ஹீரோயின் யார் ஹீரோயின் நிறைய பேர் வராங்க ஆடிஷன் அப்போல்லாம் வந்து ஆடிஷன் வந்து இப்போது நடக்கிற முறை மாதிரி கிடையாது அது இன்னும் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் பார்க்க போனால் உதிரி பூக்களுக்கே டேரக்டர் வந்து எந்த ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு போய் பெங்களூர் போய் அஸ்வினின்னு நடித்த சாவித்திரி படத்தை பார்த்தார் ஓ அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த உதிரி பூக்களுக்கு ஹீரோயின் அஸ்வினி அப்படின்னு முடிவு பண்ணார் மகேந்திரன் சார் அஸ்வினியை ஹீரோயின் ஆக்கி தான் அப்புறம் பாக்யராஜ் சாருக்கு அஸ்வினி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு கை ஓசையில் ஹீரோயின் ஆக்கினாங்க அது பர்டிகுலர் கேரக்டருக்கு சரியான ஃபேஸ் பிறகு அவங்க திருமணமாகி அவங்க செட்டில் ஆனாங்க ஸோ இதுக்கு நெஞ்சத்துக்கு இல்லாதக்கு எந்த ஹீரோயினும் செட் ஆகலை ஏன்னா ஒரு துருதுருப்பாக இருக்கணும் ஹீரோயின்லாம் உடனே மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு வரப்போ அந்த இது வரலை ஏதோ ஒரு ஹீரோயினாக இருக்கிறாங்க டுவீட் பாடுறதுக்கு அது அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கணும் ஜாகிங் போகிற ஆளாக இருக்கணும் இப்படிலாம் பார்க்குறப்போ ஹாசினி ஒவ்வொரு நாளும் அதோட நடவடிக்கைகளை டேரக்டர் வாஷ் பண்ணார் வாஷ் பண்ணாரு வாஷ் பண்ணாரு கடைசியாக ஒரு நாள் ஓப்பன் பண்ணாரு ஹாசினியே என்ன நடிக்க வச்சுட்டா என்ன ஹாசினியை என்ன நடிக்க வச்சுட்டா என்ன எங்களுக்கெல்லாம் ஐய் ஹீரோயின் ஆக போற ட்ரீட்டு எப்போ தான் அப்போ ஆசினி சார் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அதாவது பிற்காலத்தில் தேசிய விருதெல்லாம் வாங்கி யாரும் செய்ய முடியாத கேரக்டர்லாம் பண்ண சுகாசினி தன்னை ஹீரோயினாலெலாம் அப்போ உணரலை தனக்குள்ள ஒரு கதாநாயகி இருக்கா ஒரு கதாபாத்திரவங்க எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குன்றத இன்னொரு ஆள் கண்டுபிடிச்சார் அதே மாதிரி சார் கூட மகேந்திர சார் தான் கண்டுபிடிச்சார் உதிரி பூக்கள்ல சாருகாசன்ற ஒரு கமலஹாசனன்ற ஒருத்தரோட இப்போ செலிபிரிட்டியோட பிரதரு அவர் லாயர் வழக்கறிஞர் அவரை வந்து கேரக்டருக்காக கொண்டு போய் மேட்டுப்பாளையத்தில் நடிக்க வச்சு பிறகு அவரும் தேசிய விருது வாங்குகிறார் தபரானா கதான்னு கண்ணாட படம் சுஹாசினி தேசிய விருது பிறகு வாங்குறாங்க ஆனால் கண்டுபிடிச்சது மகேந்தர் சார் அந்த துருதுருன்னு இருந்ததுல பட் முதல்ல ஒத்துக்கல பிறகு எல்லாரும் சேர்ந்து போட்டு அமைக்க இனி ஒத்துக்கிற ஒத்துக்கணும் அப்படிலாம் சொல்லி பிறகு வந்து ஒரு டெக்னீஷியனை ஹீரோயினாக எப்படி அசோக் குமாரோட அஸ்டன்ட் கேமரா உமனை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு டெக்னீஷியனை ஒரு கதாநாயகி ஆக்கணும் அதில் அந்த படம் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஆக்சுவலாக தயாரிப்பாளருக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை வரல அவ்வளோ மூணு கேமரா நாலு கேமரா அந்த பருவமே புதிய பாடல் பாடு பாட்டெல்லாம் பேங்களூர் கபன் பார்க்கெல்லாம் வந்து மூணு கேமரா மூணு நாலு மணிக்கெல்லாம் விடிகாலையில் போயிடுவோம் அது ஊட்டியில் பண்ணோம் கொடைக்கானலில் பண்ணோம் அடையார் போட் கிளப் ஏரியாலாம் பண்ணோம் பெசன் நகர் ஏரியாலாம் ரோட்டில் விடிகாலையில் அந்த சூரிய ரேகை வரப்படலாம் ஆனால் படம் டபுள் பாசிட்டிவ் ரெடியானதும் தயாரிப்பாளருக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அவங்க ஏற்கனவே நல்ல படங்கள் பண்ணால் பெரிய கம்பெனி தேவி தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் தேவி ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொஜெக்டர் கம்பெனி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே கொஞ்சம் சலங்கே அழியாத குளங்கள் அதெல்லாம் படம் பண்ணி ஏனோ அவருக்கு அப்படி மைண்டில் தோணுச்சு ஆனால் அப்போது வந்து எட்டர் லெனின் சார் சொன்னார் சார் இந்த படம் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த படத்தை அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சில படங்கள் அப்படி தான் முதல் மரியாதையும் அப்படி தான் முதல் மரியாதையை பற்றி சொல்கிறப்போ நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அதை எப்படி அந்த பதிமூணாயிரத்தி நூறு அப்போல்லாம் சென்சாரில் வந்து இந்த அளவுகள் இருக்கணும் இந்த இல்லைனா இப்போ ஏக ஆடியன்ஸும் பார்க்க தயாராகல பதினெட்டாயிரம் அடி இருபதாயிரம் அடி எப்படி பார்ப்பாங்க அப்போது கொண்டு வர்றது அப்போது முதல் மரியாதைக்கும் இதே மாதிரி தான் இளையராஜான்ற ஒருத்தர் பின்னணி இசை பண்ண பிறகு தான் முதல் மரியாதை முதல் மரியாதையாக தெரிஞ்சது எல்லாருக்கும் அதே மாதிரி நெஞ்சத்துக்கு இல்லாத பின்னணி இசை சேர்ப்புக்கு பிறகு பாருங்கன்னு சொல்லி லெனின் சார் வந்து அதை கரெக்டாக பக்காவாக எடிட் பண்ணி அப்படியே ராஜா காணிச்சார் அந்த படம் தயாரிப்பாளர் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு நேரம் ஒரு வருஷம் ஒன்றுச்சு மூணு நாலு தேசிய விருதுகள் அந்த படத்துக்கு ராமநாதன் சார் பிரசாத்தில் ரெக்கார்டிஸ்ட் ராமநாதன் சாருக்கு தேசிய விருது அப்படி பல தேசிய விருதுகள் ஃபோட்டோகிராஃபியில் விருது தேசிய விருதுக்கான படமாக போச்சு அதிலிருந்து சுகாசினின்ற ஒரு நடிகைக்கு அப்படியே அடுத்து போச்சு உச்சம் தொட்டது தேசிய விருத அளவுக்கு போச்சு போனாங்க போனாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் நான் வந்து கொஞ்சம் உரிமையில் ஹாசினெலாம் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரிட்டியை திருமணம் முடிச்சு இன்றைக்கும் அப்புறம் பிறகும் நான் அவங்கள சந்தித்தேன் ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் நான் வந்து கெஸ்டாக போனேன் அவங்க நடத்தின தொலைக்காட்சியில் அப்போது அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க பிரபலமான நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் ஹோஸ்ட் பண்ணுறப்போ அப்போ தான் திரும்ப வந்து நாங்கள் பழைய கோடுவேடெல்லாம் பேசி அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சிம்பிளிசிட்டி எளிமை அதே மாதிரி ஆற்றல் ஞானம் சினிமாவை பற்றிய புரிதல் அத்தனையும் உள்ள ஒரு சுகாசினியை அடையாளம் கண்ட வந்து அதுமாதிரி மயேந்திர சார் எல்லாமே கரெக்டாக அடையாளம் கண்டு அதை சரியாக பண்ணுவார் ரஜினி சாருக்கு இல்லைன்னா முள்ளு மலர்லேருந்து ஒரு அப்படி ஒரு இது கொடுத்தார் இல்லையா அப்படி செய்வார் நெஞ்சத்தைகள் அதில் ஹாசினிக்கு கொடுத்தாரு மோகனுக்கு அதே மாதிரி செஞ்சார் நல்ல ஒரு ஒரு இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு இயக்குனர் சார் உங்கள் நண்பர் மைக் மோகன் அவர்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மோகன் வந்து நம்பிக்கை இல்லாமயே சென்னையில் நம்மள இந்த படத்துல ஹீரோவா பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு